அது வரமாட்டேன்றாங்கள எப்படி அதான் ஏன் அப்படி வரமாட்டேன்னு சொல்றாங்கள அதனால தான் இந்த தேவல்ல இந்த இதுவே தேவல்லன்ற நானு அப்பா சொல்றபடி கேட்டு ஒழுங்கா நடந்தீனா உனக்கு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா ப்ளீஸ் மா நீங்களே அப்பா மாதிரி கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படுத்தலமா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறமா நானு நீ நல்லா இருக்கணும்மா நீ நல்லா இருக்கதனமா நீ எழுந்து வா நீ மேல வா அது என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது லாஸ்டா இப்பவும் இருந்தாலும் எப்பவும் இருந்தாலும் சொல்றேன் நான் அவனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் நீ வா நீ முதல்ல வந்து பேசிக்கலாம் வா நீ வா சுரேகா என்னடி பண்ற எவ்வளவு நேரம் கது தட்டுறது இப்ப கோயிலு கூப்பிட்டா வரமாட்ற என்ன இப்படி உட்காந்துருக்கிறியே ஒரு தலைவாரில் இது பண்ணல ஆ சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டியா அப்பா எங்க எது வீட்டில் அந்த ஆண்டி இருக்காங்கல்ல ஆமாம் பொறுமையாக கேளு சொல்கிறத மட்டும் சரியா ஆடாத ஆ பொறுமையாக மட்டும் கேளு அந்த ஆண்டி ஒரு நல்ல வரன் வந்திருக்கு உங்கள் பொண்ணுக்கு பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க கேளுடி முதல்ல சரியா சரி பார்க்கலான்னு சொல்லியிருக்கிற சரியா அப்பா கிட்ட சொல்லிட்டு யாருக்கு எந்த பொண்ணுக்கு உனக்கு தான் டி எனக்கு என்ன 10 பொண்ணா இருக்கு உன் நீ தான் டி எனக்கு பொண்ணு சும்மா வந்து பார்த்துட்டு போட்டோம் நீங்க வெளில போகும்போது ஏதாவது ஒரு கொந்தளிக்கு தெரியல கோவிலுக்கு தாண்டி நான் போனேன் ரொம்ப நாள் ஆச்சு மனசே கஷ்டமா இருக்கு நீ இந்த மாதிரி இருக்கிற என்ன பண்றதுன்னு தெரியல மனசே ரொம்ப வேதனையா இருந்ததுடி கடவுள்கிட்ட போயாச்சும் முறையிட்டா தானே இது வந்தாலும் அதுக்காக தான் வேலையை தாக்கிட்டீங்கல்ல ஆனா ஏதாவது ஒன்று பண்ணி முன்னாடி தப்பா போய் கடவுள்கிட்ட தானே போயிட்டு சொல்லிட்டு வரேன் நானே பக்கத்து வீட்டா பக்கத்து வீட்டிலையா சொல்லிட்டு வரேன் மனசு கஷ்டத்தை போய் கடவுள்கிட்ட முறையிட்டா தானே நம்மளுக்கு மனசு நிம்மதியா கொஞ்சம் தான் கிடைக்கும் கோவிலில் சாமி கும்பிட்டுருந்தம்மா வந்தாங்க வந்து சொன்னாங்க சுரேகம்மா இந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்துக்குது கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சும்மா வந்து பார்த்துட்டு போட்டேன்டி உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ சரியா வந்து சும்மா பார்த்துட்டு போட்டோம் அப்பா கிட்ட நான் பேசுகிறத பற்றி சரியா ஒரு குடிகாரண்டி அன்னைக்கே இப்படி குடிச்சிட்டு விழுந்து ரோட்ல கடந்தான் நான் பாக்குற மாப்பிள்ள குடி எந்த பழக்கமும் இல்லையா அவங்க சொன்னாங்க எந்த பழக்கமும் இல்லை பரவாயில்ல நீ அடி வாங்கியே செத்துருவ போலடி அம்மா நான் சொல்லிட்டேன் எங்க பாரு உங்க அப்பா கிட்ட நான் இதை பத்தி பேசலான்னு இருக்கிறேன் இது அன்னைக்கு நடந்த விஷயம் அவனை போய் பார்த்த விஷயம் எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது அன்னைக்கு நம்ம போய் அந்த பையனை பார்த்த விஷயம் அவங்க வீட்டில் கல்யாணத்தை பத்தி பேசின விஷயம் எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது ஆ அதை பற்றி எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறேன் அவர்கிட்ட என்னைக்குன்னா ஒரு நாள் தெரிஞ்சதுன்னா என்னை தொலைச்சிருவாரு சரி போங்க போய் சொல்லுங்க போங்க நான் முதல்ல உன்கிட்ட கேட்டுக்கிறேன்டி இதையும் சொல்லிட்டு அதையும் சொல்லணும்ல சும்மா நில்லடி கிளம்பி நீ ஒன்றும் கிளம்ப தேவையில்ல ஒரு தலைவாரி ஒரு பூவை வச்சு சும்மா வந்து நில்லு போட்டு ஏன்டி இப்படி புரிஞ்சிக்காம அடி வாங்கியே சாவறன்னு தெரியல நீ ஏன் இந்த அடி வாங்கியே சாவற அப்படின்னாடி அவங்கிட்ட வேலை வெட்டிக்கு போகாம குடிச்சிட்டு கீழே ஒரு ரோட்டில் விழுந்து கிடக்குறான் என்னடி இது நான் இன்னைக்கு நபரு நினைப்பாரு இன்னைக்கு உங்கள் அப்பா கிட்ட எல்லா விஷயமும் சொல்லி அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நீ சம்மதம் சொல்லணும் தேவையில்லாத பேச்சு என்ன பேச்சு பேசுற பாத்துட்டு
நீங்களா உனக்கு நாங்க தான் பண்ணணும். என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசுற, ஏன் இஷ்டத்தை தாண்டி நீ வளரணும்? உன் இஷ்டத்துக்கு நாங்க வளரக்கூடாது. நாங்க சொல்ற பேச்சு மட்டும் தான் நீ கேட்கணும். என்ன நீ சொல்ற பேச்சு நாங்க கேட்கக்கூடாது. உனக்கு எது நல்லது கெட்டதுன்றது எங்களுக்கு தெரியும் பண்றதுக்கு, சரியா? இப்ப வந்து உனக்கு அந்த பருவம் கிடையாது. நல்லது இதை கேளு, டென்ஷன் பண்ணாதீங்க. உனக்கு வந்து இப்போ இந்த நேரத்தில் வந்து நீ டான் 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 முடிவு எடுத்துகிட்டு போயினே இருப்ப. அன்னைக்கு நாளைக்கு வந்து கேட்ப, அழுதுன்னு வந்து அம்மா இந்த மாதிரி நான் இப்போ எடுத்தனேன் முடிவு, அப்போ நீ சொல்லக்கூடாதா? எனக்கு தான் தெரியாமல் எடுத்துட்டேன் சின்ன பொண்ணு அப்படின்னு வச்சா கூட சரி, நான் வந்து குறையே சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்ட பெண்ணா, என்ன நாலு பேர் காரித்து போவாங்களேடி. நம்ம உன் பொண்ணு அப்படி கிடக்குறாங்க, என்ன திட்டினா நான் ஏன்டி வாங்கிக்கணும்? நீ போய் காரி துப்பின்னு நீ இருக்கும்போது நான் ஏன் வாங்கிக்கணும் திட்டினா? நான் சொல்லலை கேளு, அவங்க வரட்டும் வரட்டும். நிம்மதிக்காக போனேன், ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்க, உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கு மீன் சொன்னாங்க. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது நீ போயம்மா. சும்மாவே இருக்க மாட்டேன். ஏன் எதுக்கு பார்த்தாலும் கூட கூட பேசினிருக்க, கூட கூட பேசினே இருக்கிற எப்போ பார்த்தாலா? ஆ அவர்கிட்டயே அந்த மாதிரி தான் அன்றைக்கி அவ்வளோ பேச்சு பேசுகிற. உன்னை இது வரைக்கும் அடித்ததே இல்லை அவரு. ஆ அன்றைக்கி அடி வாங்குற அளவுக்கு பேசுகிற அவர், எதிர்த்து எதிர்த்து பேசுகிற. அன்றைக்கி அடி வாங்கினல உங்கள் அப்பா கிட்ட. ஆ அவன் என்ன தலையில் தூக்கி வச்சு ஆடுறேன்னு தெரியலையே. அவன் என்ன அப்படியே அவனை தலையில் தூக்கி வச்சு ஆடுற. ஆ அவனை தலையில் தூக்கி வச்சு நீ எங்களை யாருமே மதிக்க மாட்டேற, அண்ணன் தம்பி யாருமே மதிக்க மாட்டிய நீ. அம்மாவும் அப்பாவும் உனக்கு எல்லாமே நல்லதுக்கு தான் செய்யணும்னு நினைப்போம், சரியா? அங்க பாடுறா அம்மா, என் தங்கம் இல்ல இங்க வேற அம்மா சொல்றடா, அம்மா இல்லடா, நான் சொல்றத விட கேட்டுக்கோ, சரியா? நாளைக்கு வரட்டும், நாளைக்கு ஒரு நல்ல நாளா இருக்கு. அப்பா கிட்ட வந்த உடனே போய் பேசுறேன். அப்பா வெளில போயிருக்காரு, எல்லாம் அப்பா அம்மா என்னன்னு நினைப்பாங்க, எல்லாம் பசங்களும் நல்லா இருக்கணும், தான் குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. கெட்டு போகணும்னு யாரா நினைப்பாங்களா சொல்லு? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா, நீ நல்லா இருக்கணும் தான். நாளைக்கு வந்து நாங்களே நானும் அப்பாவும் இல்லைனா கூட உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நாங்கள் இப்போ செஞ்சுட்டு போகிற முன்னாடி செய்கிற இது தான் இது, சரியா? நாங்கள் போடுற விதை இது இப்போது. ஆ அது முளைச்சி வரணும்னா நல்லா இருக்கணும்னா நாங்கள் தண்ணி ஊற்றினா தான் அது இதுவாகும், சரியா? அதுக்கு வந்து நாங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், தானாக வளர முடியாது நீ, சரியா? எதுக்குமா இப்போ சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு போயம்மா, என்ன டென்ஷன். நான் சொல்கிறது மட்டும் கேளுடா, நான் சொல்கிறது மட்டும் கேளு. இங்கே பாரு அம்மா சொல்கிறது ஒரே இது, ஒரு நாள் மட்டும் கேளு அம்மா சொல்கிறத ப்ளீஸ்ரா. ஒன்றுமே சொல்லி மாப்பிள்ள வர வேண்டிய வர வச்சுக்கோ, நான் வந்து அவன் முன்னாடி அம்மா கண்ட முன்னாடியெல்லாம் நான் வந்து நிற்க முடியாது. கண்ணவெல்லாம் இல்லை, நீ நான் சொல்கிறது மட்டும் அம்மா சொல்கிறது கேளு. இங்கே பாருறா நாளைக்கு வந்தாங்கன்னா நீ எதுவுமே பண்ண வேணாம், ஒரு காஃபி கூட கொடுக்க தேவையில்ல. இங்கே பாரு அம்மா சொல்ல, நீ ஒன்றே இல்லை, காஃபி கூட கொடுக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. இங்கே பாரு அவங்க வந்தாங்கன்னா சும்மா நீ வந்து உட்காரு போதும், வேற எதுவுமே வேணாம். நீ ட்ரெஸ் பண்ணதால எதுவும் தெரியல, சும்மா நார்மலா வந்து உட்காரணும். தெரியுமா உங்களுக்கு அவனை? அவங்க சொல்றாங்கம்மா, எதிரில் சொல்றாங்கம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்க. இருக்குது இது கேளு, இது கேளு, நீ சொல்றதெல்லாம் சரிதான், நாளைக்கு ஆனால் கண்டிப்பாக நீ வர, நீ வரனா வரதான்.